Hi, this is Divakar Karupaya. Problem number 77. A particle of mass 9×10⁻⁵ g is kept over a large horizontal sheet of charge density 5×10⁻⁵ m²/2. What charge should be given to the particle so that if released, it does not fall? First question is understand. One sheet is taken. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா சார்ஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தா 5×10⁻⁵ m²/2 இந்த மேக்னிட்யூட உள்ள நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சிருக்கும்போது என்னது ஒரு பார்ட்டிக்கல் அதோட மாஸ் எவ்வளவு 5×10⁻⁵ g உள்ள அந்த பார்ட்டிக்கலை நான் என்ன பண்ணுறேன் மேலே வைக்கிறேன். மேலே வைக்கும்போது இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாட் சார்ஜ் should be given to the particle. இந்த பார்ட்டிக்கலுக்கு எவ்வளோ சார்ஜ் இருந்தால் இதை நான் ரிலீஸ் பண்ணும்போது இது கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? 5×10⁻⁵. இதுதான் இந்த ஷீட்டோட சார்ஜ். அப்போ இந்த இது என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், மேலே என்ன ஆகும், ஃபால் கீழே விழுந்துடாமல் அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகும். பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் தான் ரிப்பல் ஆகும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னால தான் அது என்ன ஆகும், மேலே இருக்கும். அப்போ ஏன் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுங்கிறது மே இங்கேருந்து கொடுக்குறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இது கீழ் நோக்கி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் இது என்ன ஆகும், ஃபால் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போ இதுதான் கார்லேட் பண்ணுறது, ஐடியாவை கார்லேட் பண்ணிட்டேன். கொடுத்துருக்க டேட்டாவை பார்ப்போம். இங்கே மாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது? கேட்டிருக்கிறது சார்ஜ் கேட்டிருக்காங்க, ரைட். இப்போ ஓப்பன் மைண்டடாக ஒன்று பார்ப்போம். ஃபோர்ஸ் மாஸ் கொடுத்துட்டாங்க இல்லைனா ஃபோர்ஸாக எழுதலாமா? ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, இங்கே வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எம்ஜின்னு எழுதலாம். தென் இங்கே என்ன இருக்குது, இங்கே சிக்மா. சிக்மா அப்படின்னா இதெல்லாம் எப்படி எழுதலாம், ஃபோர்ஸில் எழுதலாம் இல்லையா? ஃபோர் க்யூ டைம்ஸ் இ, க்யூங்கிறது சார்ஜ், இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா டிவைட் பை 2×ε₀, ஏன்னா இந்த ஷீட்டோடது. எகெயின் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதையும் ஃபோர்ஸ்னு எழுதிக்கிட்டேன், எது இந்த பார்ட்டிக்கலையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எழுதுகிறேன். இது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், கீழே இருக்கிறத இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ஜ் ஷீட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதுகிறேன். ஏன்னா இது இது ஒரு மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது அப்வர்ட் ஃபோர்ஸ், இது கீழே கொடுக்குது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அது ரெண்டையும் நான் இன்டர்ரிலேட் பண்ணுறேன், அது ரெண்டையும் நான் கார்லேட் பண்ணுறேன். அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பார்ட்டிக்கல் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு போட்டால் கியூஇ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ஆர் கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2×ε₀ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, சார்ஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சார்ஜ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிட்டால் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். இப்போ இதில் எனக்கு எப்சிலான் நாட்டோட வேல்யூ தெரியும், 8.85×10⁻². தென் எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஜியோட வேல்யூ 9.8 m/s². மற்ற இருக்கிற எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும். எல்லா வேல்யூவையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது, 3.12×10⁻³ வருது. தேங்க்யூ.